எக்ஸாமில் ஏதாவது காப்பி அடித்தானா? இல்லை. வேறு என்ன சார், இந்த வயசில் ஏதாவது பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான்னு சொல்ல வரீங்களா? அதுக்கும் மேலே. உன்கிட்ட ஒரு விடுகதை கேட்கட்டுமா, அதுக்கு பதில் சொல்கிறியா? ஆ கேளு. உடம்பில் ரெண்டு இருக்கும், சிலவங்களுக்கு பெருசாக இருக்கும், சிலவங்களுக்கு சின்னதாக இருக்கும், சிலவங்களுக்கு மீடியமாக கூட இருக்கும். அது என்ன? ஏதாச்சும் கூட இட்லிக்கு மேலே எள்ளு பொடி போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு என்னடா பதில்? கண்ணுப்பா. கண்ணா? இவனே இப்படினா அப்பா அவன். நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்கட்டுமா? பசுமாட்டுக்கு நாலு இருக்கும், ஆனா பொண்ணுக்கு ரெண்டு தான் இருக்கும். அது என்ன? டேய் பதில் என்னடா? பா, பசுமாட்டுக்கு நாலு கால் தானப்பா இருக்கும், ஆனா பொண்ணுக்கு ரெண்டு கால் தானப்பா இருக்கும். அதான்ப்பா சொன்னேன். சரியா தானே சார் சொல்லியிருக்கேன். அஞ்சாம் கிளாஸுக்கு இப்படினா பத்தாம் கிளாஸ்ல என்ன பண்ணாங்கன்னு பாப்போம். சொன்ன சார். என்னது திருப்பி குடுக்க மாட்டீங்களா? அதை வச்சு நீங்க என்னமா பண்ண போறீங்க? வீட்டுல வச்சு பஜனை பண்ணுவோம் சார். பஜனையா? ஏய் என்ன பேசிட்டு இருக்கீங்க தம்பி? புரியுதுப்பா, உங்க கஷ்டம் என்னன்னு புரியுதுப்பா. ஏமா இதை பாரு, அவன் பொருள் அவங்ககிட்ட தான் இருக்கணும். அவங்க சாமான திருப்பி கொடுமா ஒழுங்கா? சரி சார், நான் திருப்பி தந்துடுறேன். உங்ககிட்ட ரெண்டு கொட்டை இருக்கல, எங்க ரெண்டு பேருக்கும் லோன் தாங்க, நான் திருப்பி தந்துடுறேன். செவிலி அடிப்பா. ஏய் என்ன பேசிட்டு இருக்க? இந்தாங்க சார் அவன் கொட்டை. ருத்ராட்ச கொட்டையா சார்? அப்ப உங்க பேக்கெட்ல இருக்கிறது ருத்ராட்ச கொட்டை இல்லை, என்ன கொட்டை சார்? இப்படி வாதியார கன்ஃபியூஸ் பண்ணி ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு வந்தா இவங்களுக்கு வந்த மொத பிரச்சனை பாப்போம். ரொம்ப பொறுமையா போகுது. டேய் ஜிப்ப போடுறா, நீ வேற வேணா பாத்திரம். ரிப்பேர் ஆயிடுச்சுரா? ரிப்பேர் ஆயிடுச்சா? சும்மா போய் போட்டு அம்மாடி பூஜா கொஞ்சம் எந்திரிச்சு எப்படி? நல்லா இருக்கா? நல்லா ஃப்ரெண்ட பாத்துக்கிட்டீங்களா? டர்ன் பண்ணுமா? பாத்துங்க, நல்லா சைட்ல பாத்துக்கிட்டீங்களா? இப்ப அப்படி திரும்பமா, பார்த்தாச்சா? டர்ன் லெஃப்ட். போது உட்கார் கண்ணு. தம்பி நல்லா பாத்துக்கிட்டீங்களா? முன்னையும் பின்னையும் ரைட்டு லெஃப்ட் எல்லாத்தையும். சார் எதுக்கு சார் இப்படிலாம்? பார்த்தேன் தம்பி, பார்த்தேன் அந்த போராட்டத்தை. அதுக்கு தலைவரே நீங்க தானா? பலான ஆப்புகள்ல பல விதமான வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு என் பொண்ணுகிட்ட அது சரியில்லை இது சரியில்லைன்னு எங்க வீட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கேட்டேன். உங்களுக்கு திருப்தி தானே? திருப்தி தான். உங்க பையன் திருப்தி அடைஞ்ச மாதிரி என் பொண்ணு திருப்தி அடையணும். அதுக்காக உங்க பையனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் சார். வேணா உங்க பொண்ணு மாதிரி என் பையனை நிக்க வச்சு முன்னாடி பின்னாடி காமிக்க சொல்லட்டுமா? பையங்க பொதுவா எந்திரிச்சு நின்னா பேண்ட் சைஸும் சட்ட சைஸும் தான் தெரியும். நான் அதை சொல்ல வரல, நான் சொல்ல வந்ததே வேற. அம்மா அவரை என்ன வேணாலும் டெஸ்ட் வச்சுக்க சொல்லுமா? அதுக்கு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சார் நீங்க என் பையனுக்கு என்ன வேணா டெஸ்ட் வைங்க, அவனுக்கு இப்போ பாத்ரூம் போகணுமா? உங்க வீட்டுல எங்க இருக்கு பாத்ரூம்னு சொல்லுங்க. இவ்வளவுதானா தம்பி? நேர போய் லெஃப்ட் திரும்ப, அங்கதான் இருக்கு பாத்ரூம். ஓகே சார். பாத்து தம்பி,
மொசாக்கு தர பலபலன்னு இருக்கும், வழக்கி வந்துடாதீங்க. மாப்பிள்ள டெஸ்ட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ண போயிருப்பான்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். இந்தங்க பையனோட ஜாதகம். இந்த ஜாதகத்தெல்லாம் வச்சு ஒரு பையனோட எதிர்காலத்தை தீர்மானிக்கவே முடியாது. ஆனால் கைரேக இவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி வாழப்போறாருங்கிறத அழகாக தீர்மானிச்சிடும். ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்க முன்னோர்கள்லாம் மிகப்பெரிய கைரேகை நிபுணர்கள். அந்த வழியில வந்தவன், அதனால சொல்றேன். தம்பி, எங்க உங்க கையை காட்டுங்க. தம்பி, வலது கை ரேகை இல்லப்பா, இடது கை ரேகை. ஐயோ அங்கிள், உங்க முன்னோர்கள் உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு எப்பயுமே வலது கை தான், பெண்களுக்கு தான் இடது கை. தம்பி, வலது கை ரேகை உன்னோட படிப்பு செல்வம் உன்னோட ஆயில தீர்மானிக்கும். ஆனா இடது கை ரேகை நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு கரெக்டா சொல்லி. டோன்ட் அஃப்ரைட், ப்ளீஸ் சோ டு மீ, சோ டு மீ. என்ன கை ரொம்ப ஆட்டம் கொடுக்குது. என்ன கைரேகை நிமிடற, எப்படி இருக்கு சிங்கக்குட்டி கையில ரேகை? சும்மா ராஜயோகம் தெரியுதா? எங்கயா இருக்கு ரேகை? இவன் செய்யல எல்லாத்தையும் சதச்சு புட்டாயா? அங்கிள் ப்ளீஸ், அங்கிள் எனக்கு நீங்க நோ மட்டும் சொல்றீங்க. அங்கிள் ப்ளீஸ், அங்கிள் நான் நல்ல பிள்ளையா இருக்க. அங்கிள் ப்ளீஸ், டோன்ட் அஃப்ரைட். ஒருத்தனுக்கு கையில ரேகை இருந்துச்சுன்னா அவனுக்கு கை பழக்கம் மட்டும்தான் இல்ல, மத்த பெண்களோட பழக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு கையில ரேகை இல்லைன்னா கை பழக்கம் மட்டும்தான் இருக்கு, அவனை கைய பிடிக்க ஒரு பொண்ணு வேணும்னு அர்த்தம். தம்பி, எனக்கு ஓகே, நீங்க என் பொண்ணு கிட்ட உங்க கைரேகையை காட்டுங்க. அவளுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே. மாங்கல்யம் தாந்துனானே நான் அவஜீவன். என்ன முறைக்கிற, என்ன முறைக்கிற, கிளம்புங்க. தம்பி, ச்சே, இவ்வளவு மெதுவா கூப்பிட்டா எப்படி அவர் காதல வரும்? தம்பி, ஐயோ, நம்ம டெஸ்ட்னு சொன்னதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு ஒப்போ பண்ணிட்டாரோ? ஐயே தம்பி, தம்பி, என்ன வலியோட சவுண்ட் வருது? தம்பி, இப்ப நான் உள்ள வர போறேன். என்னப்பா பிரச்சனை அங்கிள்? அது ஜிப்ல மாட்டிச்சு. காட்டு என்ன அங்கிள், ஜிப்ல மாட்டிச்சுன்ற சிரிக்கிறீங்க? எனக்கு இப்படிதான் ரெண்டு தடவை மாட்டுக்கிச்சு. அங்கிள், ரெண்டு தடவை மாட்டின போது எப்படி எடுத்தீங்க? வெரி சிம்பிள். ஒரு நிமிஷம் பத்மா. அவங்கள ஏன் கூப்பிடுற? அவங்க அதுல எக்ஸ்பர்ட். என்னையா சொல்ற? அவ டாக்டர்ப்பா. எனக்கு ரெண்டு தடவை மாட்டிக்கிச்சுல்ல, அப்ப அவ தான் எடுத்து விட்டா. பத்மா, வெரி அர்ஜென்ட். என்னங்க? உள்ள வா. நிஜமாவா? ஆமா, கேள்வி கேட்டுருங்க. என்னங்க, என்ன போய், நிஜமாவே உள்ள வந்துருவேன். ஆமா, நீ வந்தாதான் தெரியும். ஆ சரி. அவங்க கிட்ட எப்படி அங்கிள் காட்டுறது? நோ நோ, வைக்கப்படக்கூடாது. இத மருத்துவமா பாக்கணும். பத்மா, மாட்டிக்கிச்சுமா? மறுபடியுமா? ஐயோ, எனக்கு இல்லம்மா, மாப்பிளைக்கு. மாப்பிளைக்கா? அட கூச்சப்படாதம்மா, இப்ப நீ டாக்டர், இவர் பேஷண்ட், அதெல்லாம் பார்க்க கூடாது. வலி தாங்க முடியாம துடிக்கிறார். எனக்கு எடுத்து விட்ட மாதிரி எடுத்து விட. சரி, கொஞ்சம் வெளியில இருங்க. வாட்? I am doctor. Sorry. காட்டுங்க மாப்பிள. ஹலோ. ஹலோ. கேரட். இத வச்சு ட்ரை பண்ணுவோம். கேரட்டா? உங்களுக்கு எந்த டெஸ்டும் தேவையில்லை, எல்லா சைஸும் கரெக்டாக இருக்கு. முதல்ல பொண்ணுக்கு மருந்து போடுங்க, அப்புறம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க. எங்களுக்கு சம்மதம், உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்.